கோப்ரா படம் எடுத்து பாயாம சியான் விக்ரமோட கோப்ரா பம்மனதுக்கு என்ன காரணம் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற கோப்ரா படம் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை பெற்று எதிர்பார்த்த வெற்றியை பெறாதது ஏன்னு இப்ப சொல்லப்பட்டிருக்கு இப்படி மோசமான ரெஸ்பான்ஸ் வர இதுதான் காரணம்னு ரசிகர்களே லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காங்க செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற கோப்ரா படத்துல விக்ரமுக்கு ஜோடியா கேஜிஎஃப் ஃபேம் ஸ்ரீநிதி ஷெட்டி டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரரான இர்பான் பத்தான் மியா ஜார்ஜ் கனிகா மிருந்தால் ஜான் விஜய்னு ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க ஏ ஆர் ரகுமான் மியூசிக்க போஸ் பண்ணிருக்காரு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா இந்த படம் வெளியான ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப மோசமான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா படத்தோட வசூல் அப்படியே சரிய தொடங்கிருச்சு கணக்கு வாத்தியாரா நடிச்சிருக்க விக்ரம் மேக்ஸ் முறையில வித்தியாசமா தொடர் கொலையெல்லாம் பண்றாரு மர்மமா நடக்கிற இந்த தொடர் கொலைய விசாரிக்கிற அதிகாரியா இரஃபான் பத்தான் களமிறங்குறாரு அப்போ அவருக்கு கொலைக்கான காரணம் பத்தி பல திடுக்கிட தகவல்லாம் எல்லாம் கிடைக்குது இதுல விக்ரம் யாரு அவர் ஏன் கொலை பண்றாரு கொலைக்கான காரணம் தான் கோபரா படத்தோட கதையே படத்துக்கு ரொம்ப பெரிய மைனஸ்னு பார்த்தோம்னா மூணு மணி நேரமா படம் இருக்கிறது தான் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபேன்ஸ்லாம் எல்லாம் போனது தான் காரணம்னு சொல்லப்படுது மேக்ஸ் படம்ன்றதுனால படம் மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் செகண்ட் ரன்னிங் டைம்னு பண்ண டிரெக்டர் கதையை கோட்டை விட்டுட்டார் தான் சொல்லணும் எட்டு கெட்டப்பில் வருவார் இந்த விதவிதமான பார்க்கவே ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ஆனா பல கெட்டப்ஸ் படத்துல மூணு நிமிஷத்துக்கு மேல வரவே கிடையாது இதனால எந்த கெட்டப்பும் மனசுல பதியவே இல்லை ஒரு மிரட்டலான நடிகர சரியாக சரியா தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் படத்தோட பல சீன்ஸ் என்ன நடக்குது என்ன சொல்றாங்க என்ன ஒண்ணுமே புரியல இந்த படத்தை ஒரு முறை இல்ல பல முறை தான் புரியும் போல அந்த அளவுக்கு பல சீன்ஸ்லாம் எல்லாம் குழப்பமா இருந்திருக்கு கேஜிஎஃப் படத்துல நடிச்ச ஸ்ரீநிதி ஷெட்டி இந்த படத்துல நடிச்சிருக்கிறதுனால அவங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஆனா படத்துக்கு நிச்சயமா ஹீரோயின் கேரக்டர் தேவைன்றதுக்காக மட்டும்தான் ஸ்ரீநிதி ஷெட்டியை சப்பா நடிக்க வச்சிருக்காங்க நல்ல நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு இன்னும் அழுத்தமான கேரக்டர் கொடுத்திருக்கலாம் பேச அடிபட்டு இருக்கு கோப்ரா படத்துல விக்ரம் கெடுத்த செகண்ட் ஹீரோனா ஏ ஆர் ரஹ்மான் தான் ஆதிரா ஆதிரா பாட்டை அருவமா அந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுச்சு படம் ஆரம்பிக்கும்போதே பாட்டு வந்தா அதுக்கப்புறம் எந்த இடத்துலயும் ஆதிரா பீஜியும் கூட வரல இதனால ஃபான்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப போயிட்டாங்க படத்துக்கு வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால ஃபர்ஸ்ட் டேல ஃபிஃப்டீன் க்ரோர்ஸ்க்கு மேல ஓப்பனிங்ல இருந்த நிலையில செகண்ட் டேல அது அப்படியே செவன் க்ரோர்ஸா ஓப்பனிங் சரிஞ்சு போச்சு இருபது நிமிஷமா ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா கூட படம் நல்லா இருக்குன்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வர நிலையில ஃப்ரைடே சாட்டே அண்ட் சண்டே கோப்ரா சீருமான்னு பாக்கலாம்